வணக்கம். கேஎஸ் தமிழ் கிச்சனில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சுவையான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்த்துருவோம். பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 பீன்ஸு, ஒரு கேரட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, கருப்பில் மல்லித்தலை, புதினா சேர்த்து வச்சுருக்கேன், சோயா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சோயா பிள்ளைகளுக்கு பிடிக்குங்காண்டி அது சேர்த்து போட்டுடலாங்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நடுவில் சின்ன வெங்காயம் 2, பூண்டு, இஞ்சி, இது தட்டி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்காண்டி தான் சின்ன வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். அடுத்து என்னென்ன பொடிங்கிறது பார்த்துருவோம். பிரியாணி பொடி கொஞ்சம், மிளகாய் பொடி கொஞ்சம், கறி மசாலா பொடி கொஞ்சம், இவ்வளோ தான் செய்ய தேவையானது. எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நெய் 1 ஸ்பூனும் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் குக்கரில். பட்டை வகை எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு கொஞ்சோண்டு இதை போட்டுருவோம். அடுத்து வெங்காயத்தை சுத்தலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தட்டி சுத்தலாம். அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். பிரியாணிக்கு எப்பவுமே பிரியாணி எந்த டிஷ் செஞ்சாலுமே வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துருவோம் நம்ம. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இது இன்னும் வதங்கிறது தண்ணி கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் சேர்க்குறேன், பிறகு பார்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம எல்லா காயும் சேர்த்துடலாம். கேரட்டு, பீன்ஸ், சோயா, புதினா, மல்லி, பாய் சேர்த்துருக்கேன், மீது கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பார்ப்போம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. நம்ம பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க, எவ்வளோ காரம் தேவையோ அது தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். பொடி உப்பு எல்லாம் போட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் இந்த உலகுக்கு 1 உலக்கு எடுத்திருக்கேன் அரிசி, 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். சாதாரண சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன், 1:3. இது 200 உலக்கு. 1 ஊற்றிருக்கேன், நான் 2 ஊற்றணும். ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம காய், மீன் மக்கறி எல்லாம் நல்லா கொதிக்குது. மல்லித்தலை போட்டாச்சு. அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசி எல்லாம் போட்டாச்சு, நல்லா ஒரு கலர் கலரிக்கலாம். கலரியாச்சு. கடைசியில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். அப்படின்னா அந்த ஸ்மெல் நல்லா டேஸ்டாக, இன்னும் டேஸ்டாக இருக்கும். எனக்கு தக்காளி புளிப்பே போதும். அப்படி உங்களுக்கு இல்லை தக்காளி புளிப்பு காணாதுன்னா லைட்டாக லெமனோ இல்லாட்டி தயிரோ சேர்த்துக்கலாம். எனக்கு தக்காளி நாட்டு தக்காளிங்காண்டி எனக்கு அந்த புளிப்பே போதுமானது. அவ்வளோதான், ஒரு 2 விஷயம் இல்லை 3, அங்கே சாப்பாட்டுக்கு எப்படி தேவையோ அது தகுந்த போட்டுக்கலாம். எனக்கு ஒரு 3 விசில் விட்டால் போதும். வரவும் காட்டுறேன். இப்போ 3 விசில் வந்துடுச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து திறக்கிறப்ப பார்க்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம
நல்லா சூப்பராக ஒன்று போல் வெந்திருக்கு. நான் பாத்திரத்தை மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சுவையான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. தயிர் வெங்காயம் வெங்காயம் வச்சாச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.